வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஒர்க்கெல்லாம் இருக்காது, ஒரு சிம்பிளான ஒர்க் தான் இருக்கும். ஸோ அந்த சிம்பிள் ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாவே போதும், நீங்கள் அதிகமான அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க, ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து நிறைய டாஸ்க் இருக்குது, பட் அந்த டாஸ்கில் எதில் உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா எதிர்பார்க்காத விதத்தில் உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் பேபிள், ஸ்கில், வெப் மணி, பர்ஃபெக்ட் மணி, இந்தியன் பேங்க் டிரான்ஸ்ஃபர், பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே, யூபிஐ ஐடி, பையனர், இந்த மாதிரி நிறைய விதமான மெத்தடில் வந்து பேமெண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் என்னென்ன, எப்படி பேமெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா இதில் நிறைய விதமான லிங்க்ஸ், அப்புறம் பேமெண்ட் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனோட லிங்க், அப்புறம் பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூசர்ஸ்க்கு ஒரு கிவ்வே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னா 5000 ரூபீஸ் வேலை இருக்கக்கூடிய பேடிஎம் அல்லது கூகுள் பே கேஷ் தான். ஸோ இந்த அமௌண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லா குரூப்புக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, முக்கியமாக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வாட்ஸ்அப் அல்லது ஃபேஸ்புக் குரூப்புக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதிகமாக யார் ஷேர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து யூஆர்ஆல் ஷார்ட் ஆக்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி செக் பண்ணி பார்த்துங்க. இது பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா விதமான யூஆர்ஆல் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நம்மள மாதிரி இருக்கிறவங்க வந்து இதில் அதிகமான மணியும் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ யூஆர்லையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும், அதே நேரத்தில் வந்து மணியும் வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யூஆர் யூஆர்எல்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக யூஆரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து அப்படி பண்ண போகிறது கிடையாது, நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வரணும், அதனால் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அது கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவங்க அது கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ்புக் குரூப்பு, டெலிகிராம் குரூப் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஸ்டெப்ஸில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கணும், அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட யூஆர்எல் எல்லாமே வந்து ஷார்ட் பண்ணணும். ஷார்ட் பண்ணிவிட்டு அந்த யூஆர் லிங்க் வந்து நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இவங்களை எதுக்கு சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து அதிகமாக அமௌண்ட்டு கொடுக்குறாங்களாமா, ரெஃபரல் அமௌண்ட் இருக்காமா, ஸோ இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதே வந்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் கிளிக்னு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700,000 கிளிக்ஸ் வந்து வந்திருக்கு. 700,000 கிளிக் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, அதனால் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியில் நம்ம ஏன் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அதிகமான பே அவுட் வந்து கொடுப்பாங்க, அதே மாதிரி யூசரும் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு காம்படிஷனும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து கரெக்டாக கொடுப்பாங்க. அடுத்தது டோட்டல் லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வெறும் 54,000 லிங்க்ஸே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் யூசர் பார்த்தீங்கன்னா வெறும் 12,000 பேர் தான் இருக்காங்க. ஸோ வித்ராவலும் பார்த்தீங்கன்னா $3,500 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படிங்கிற அடிக்கு இந்த அளவுக்கு பேமெண்ட் கொடுக்குறதே வந்து ரொம்ப பெருசு தான். ஸோ இவங்க வந்து நல்லா முன்னேறிட்டு வர்றாங்க. ஸோ நம்ம இவங்க கூட ஜாயின் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வேணும் அப்படின்னா ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்தியாவிலேருந்து கூட ஒரு ரிவ்யூ வந்துருக்கு. அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பே அவுட் மெத்தட்லாம் கொடுத்துருப்பாங்க, பேபால், பிட்காயின், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி 3 மெத்தடில் வந்து பே அவுட் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை. ஓகே, இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஃபஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கு முன்னாடி வந்து இதில் எவ்வளோ பே அவுட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தலாம். இந்த மெயின் இருக்கு பார்த்தீங்களா ரைட் சைடு, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு பப்ளிஷர் ரேட்ஸ்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேபிள் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ பேனர் ஆட் செட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்லேருந்து யாராவது பார்த்தாங்க அப்படின்னா $15 கொடுப்பாங்க, அதுவும் டெஸ்க்டாப்லேருந்து பார்த்தாங்கன்னா. மொபைல் அது டேப்லெட்லேருந்து பார்த்தாங்க அப்படின்னா $15 வந்து கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்தியாவுக்கு பாருங்கள் $5. ஸோ டெஸ்க்டாப்லேருந்து பார்த்தாலும் $5 தான், மொபைலேருந்து பார்த்தாலும் $5 தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க பே அவுட்டை. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 வியூஸ்க்கே வந்து கிடைக்கும். ஸோ அதோட டீட்டெயில் தான் ஃபுல்லாக வந்து போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து மெனு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து சைன் அப் அப்படின்னு பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறக்குன்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களோட யூசர் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், ரீ என்டர் பாஸ்வேர்ட், ஐம் நாட் ரோபோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு, ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சைன் இன் வித் கூகுள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம்.
ஓகே, உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணியாச்சு அப்படியாவே உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் வியூஸ் எவ்வளோ, டோட்டல் ஏர்னிங் எவ்வளோ, இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் அமௌண்ட்டு, சிபிஎம் எவ்வளோ, இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைட் மெனுவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வித்ராவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டாலர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோ, பெண்டிங் வித்ராவல் எவ்வளோ, டோட்டல் வித்ரா எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் வித்ரா அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகேன்னு கேட்கும். ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா உங்ககிட்ட இங்கே ஒரு $5 மினிமம் $5 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வித்ரா போயிருக்கும். நம்மக்கிட்ட இந்த $5 இல்லை, அதனால் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து $5 வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள், அப்புறம் உங்களோட ப்ரொஃபைலையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மெனு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஸோ அந்த ப்ரொஃபைலில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். கொஞ்சம் கரெக்டான அட்ரெஸாக வந்து கொடுங்க. ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, அட்ரஸு, சிட்டி, ஜிப்கோடு, கண்ட்ரி, இந்த மாதிரி நிறையா இருக்கும். வித்ராவல் மெத்தட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதில் கரெக்டாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே, யூபிஐ, இந்த மாதிரி எல்லா மெத்தடும் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் வந்து பேமெண்ட் ஏற்றுக்க முடியும். நான் கூகுள் பே அப்படிங்கிறதே கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கூகுள் பேயில் வந்து என்ன நம்பர் இருக்கோ அந்த ஃபோன் நம்பரை வந்து மேலே வந்து கொடுத்துங்க. ஸோ கூகுள் பேயில் நீங்கள் வித்ரா எடுக்கிறதுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு $3 இருந்தாவே நீங்கள் வித்ரா எடுத்துக்க முடியும். அப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வித்ராவல் அக்கௌண்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணோம் அப்படிங்கிறதையும் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் பே தான் மேலே செலக்ட் பண்ணோம், அதனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். என்டர் யுவர் ரெஜிஸ்டர் கூகுள் பே மொபைல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்ககிட்ட என்ன கூகுள் பே நம்பர் இருக்கோ அதை வந்து இந்த வித்ராவல் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது நீங்கள் வேறு ஏதோ ஒரு மெத்தட் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான டீட்டெயிலும் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் பேங்க் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் பேங்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் ஷிஃப்ட் கோட் இதெல்லாம் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃபோன்பே அந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களோட ஃபோன் நம்பர் என்டர் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட யூபிஐ செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூபிஐ ஐடி வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். இந்த மெனுவை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்தனையுமே யுவர் யூஆர்எல் இயர்னு இருக்கும், அந்த இடத்துல வந்து நீங்கள் ஏதாவது ஒரு யூஆரில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் google.com வந்து டைப் பண்ணிக்கிறேன். அடுத்தது அலைசஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று டைப் பண்ணுங்கள். 1, 2, 3 இல்லாட்டி ஏபிசி இந்த மாதிரி எது வேணாலும் டைப் பண்ணிக்கோங்க. நான் சும்மா 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். அடுத்தது டொமைன் இருக்கும், டொமைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த டொமைன் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தவரை இந்த xpsort.com அப்படிங்கிறது வந்து நல்லாயிருக்கும், அதனால் வந்து அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது எக்ஸ்பிரி டேட் இருக்கும், இது வந்து செலக்ட் பண்ண வேணாம். அடுத்து வந்து சார்ட்டன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அலைசஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல அலைசஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஏதோ ஒன்று வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன், இப்போ ஷார்டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த அலைசஸ் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம யூஆர்லோட கடைசியில் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா xpsort.com/xzfj அங்கே என்ன அலைசஸ் டைப் பண்ணுமோ அதே தான் இங்கே வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வேறு ஏதோ ஞாபகம் இருக்க மாதிரி வேறு ஏதோ டைப் பண்ணி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ வந்து இந்த இடத்துல ரைட் சைடில் காப்பி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காப்பின்னு வரும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ண இந்த யூஆரில் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம். பட் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லிங்க்கு அல்லது அந்த வெப்சைட்டை வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நியூஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மேலே யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு காப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு அங்கே காப்பி பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த வெப்சைட்டோட லிங்க்கை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது அலைசஸ் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக வந்து டைப் பண்ணுங்கள். இங்கே வந்து கவர்மெண்ட் ப்ரைஸ் இந்த மாதிரி நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஷார்டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணி நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக கிளிக் பண்ணுவாங்க. அவங்க கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த வெப்சைட்டு தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் தானே கிளிக் பண்ணோம், அதனால் வந்து இந்த வெப்சைட்டு தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அந்த நியூஸை வந்து அவங்க ரீட் பண்ணிப்பாங்க, என்ன மாதிரி நியூஸு அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னா அவங்க இந்த வெப்சைட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு ஆட் வரும். ஸோ அந்த ஆடை பார்த்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ அந்த ஆடெல்லாம் நீங்கள் எங்கே கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா
கீழே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் வியூஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ரைட் சைடில் வந்து டோட்டல் ஏர்னிங்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணி ஒரு $5 அல்லது $3 கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா $3 கொண்டு வந்தால் கூகுள் பேயில் வந்து பே அவுட் எடுத்துக்க முடியும். $5 கொண்டு வந்தீங்க அப்படின்னா பேபிள் அந்த மாதிரி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மினிமம் த்ரெஷ்ஹோல்டு வந்து எதில் நீங்கள் ஃபஸ்ட்டாக ரீச் பண்ணுறீங்களோ உங்ககிட்ட எந்த அக்கௌண்ட் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து வித்ட்ரா எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கெல்லாம் எங்கே போகிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நியூஸ்களை எங்கே போகிறது அப்படின்னா google.com வந்து போய்க்கோங்க. ஸோ google.com போயிட்டு நியூஸ் அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறையா விதமான நியூஸ் வரும். ஸோ அந்த நியூஸில் வந்து ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குண்டான லிங்க்கை வந்து நீங்கள் டைரெக்டாக செலக்ட் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணி யூஆர்எல் அதுக்கப்புறமா ஷார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நிறையா பேர் பார்ப்பாங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு அமௌண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு இது பண்ணுற நிறைய வீடியோஸ் வந்து காத்துட்ருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.